ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க செஞ்ச இதுவும் கேசஸ் போச்சோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கேசஸ் போச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன முடிஞ்சளவுக்கு நான் வீடியோஸ் போட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஜஸ்ட் 10th தான் படிக்கிறேன். ஸோ என்னென்ன முடிஞ்சளவுக்கு நான் அப்டேட்ஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவாவோட அவங்க வந்து நியூ ஸ்ட்ரைக்கர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை பற்றி நான் டீட்டெயில்ஸ் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஃப்சி கோவாவோட ஸ்ட்ரைக்கரோட நேம் பார்த்திங்கன்னா ஏரம் கெவேரா. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் பிளேயர். ஸோ அவங்க எப்போதும் ஸ்பானிஷ் பிளேயர்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி ஸ்பானிஷ் பிளேயர் தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலி அவளுக்கு இவர் பார்த்திங்கன்னா 33 வயசாவது இவருக்கு. ஸோ இவர் நிறைய டாப் லீக்ஸ் இன் யூரோப்பில் விளாண்டுருக்காரு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா போலாண்ட் அப்புறமேட்டு கை ப்ரெஸ் அந்த மாதிரி நிறையா டாப் லீக்ஸில் அந்த கண்ட்ரீஸில் டாப் லீக்ஸ் விளாண்டுருக்காரு. அதுவும் போலாண்டில் பார்த்திங்கன்னா அந்த பேர் கூட எனக்கு கரெக்டாக ஆயில் ஒன்று எய் கிறிஸ்தோ என்னமோ ஒன்று. ஸோ அந்த கிளப்புக்கு விளாண்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கைப்ரஸ்லேயும் விளாண்டுருக்காரு. ஸோ இவர் ரீசெண்டாக விளாண்ட அந்த போலாண்ட் டாப் லீக்கில் ஒரு கிளப்பில் விளாண்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ அந்த கிளப்பில் பார்த்தீங்கன்னா இவர் டோட்டலாக 60 மேட்சஸ் விளாண்டுருக்காரு. ஸோ அதில் 30 கோல்ஸ் ப்ளஸ் 4 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயரு. ஸோ இவர் வந்து இன்றைக்கி தான் நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு சூப்பரான பிளேயர் தான் எஃப்சி கோவா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போதும் கோரோ ஆங்கிலோ. ஸோ அவங்களும் ஸ்பானிஷ் பிளேயர்ஸ் தான். ஸோ இவருமே ஸ்பானிஷ் பிளேயர் தான். ஸோ எப்படி விளாட்றான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு டீமோட அப்டேட் கூட போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிகே மோன் பஹானோட அப்டேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் நேத்தியே கூட சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஏடிகே மோன் பஹானோட ஏசி ஸ்குவாட் நேத்தி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா IFTWC. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்புறமேட்டு எல்லா பெரிய பெரிய சோர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க மொத்தமாக 4 ஃபாரினர்ஸை வந்து ஐஎஃப்சி கப் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த 4 ஃபாரினர்ஸ் பூமோஸ் ராய் கிருஷ்ணம் கால் மெக்யூ அதுக்கப்புறம் டேவிட் வில்லியம். ஸோ டிரி மற்றும் ஜானி கோகோ மிஸ் பண்ண போகிறாங்க இந்த ஏஎஃப்சி கப்பை. ஸோ டிரி மிஸ் பண்ண போகிறேன்னு நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். பட் ஜானி கோகோவாக மெக்யூவான்னு பார்க்கும்போது கோச் பார்த்திங்கன்னா மெக்யூவை கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ ஃபினிஷ் பிளேயரான ஜானி கோகோ இந்த வருஷம் ஏஎஃப்சி கப்பை ஏடிகம் ஒன்பாக மிஸ் பண்ண போகிறாரு. ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் என்ன மும்பை சிட்டி எஃப்சி பற்றி தான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அப்புயாவோட அஃபீஷியல் சைனிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புயா நிறையா ரூமர்ஸ் வந்துட்டுருந்துச்சு. ஏடிகே மோன் பஹான் போகிறாரு, அப்புறம் நார்த் ஈஸ்ட்டில் ஸ்டே ஆகிறாரு, அப்புறம் மும்பை சிட்டி எஃப்சி போகிறாரு, திருப்பி எஃப்சி டோக்கியோ போகிறாரு அப்படின்லாம். ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து மும்பை சிட்டி எஃப்சிக்கு தான் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை பற்றி சொல்லவே தேவையில்ல, ஒரு சூப்பரான பிளேயர், கம்மியான வயசு தான் வந்து. ஸோ இந்தியாவோட நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது ஒரு அசட்னு கூட சொல்லலாம். ஒரு சூப்பரான பிளேயர் தான் நம்ம மும்பை சிட்டி சைன் பண்ணிட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே தெரிஞ்சது தான், பட் அவங்க வந்து அஃபீஷியலாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, நேதி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான பிளேயரை மும்பை சிட்டி எஃப்சி சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒடிசா எஃப்சிக்கு போயிடலாம். ஸோ ஒடிசா எஃப்சியோட இப்போ ரீசெண்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல் கீப்பிங் கோச் மற்றும் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல் கீப்பிங் கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒலிவேரா, அப்புறமே ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ் மாஸ்கரோஸ் அப்படிங்கிற ஒரு தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சைனிங்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கோச் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதையும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான கோச் எல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் கேசல் போ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.